குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத்திற்கு தினசரி விமான சேவை நேற்று முதல் தொடங்கியது. இந்தியாவிலிருந்து இம்மாதம் 2 மற்றும் 3 தேதிகளில் கொச்சி, சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஜசிரா ஏர்வேஸ் விமான நிலையத்தின் சில விமானங்கள் மட்டுமே பயணிகளை நேரடியாக அழைத்து வந்தது. அதனைத் தொடர்ந்து நேரடி விமானங்கள் எதுவும் பெரிதாக குவைத் வராத நிலையில் நேற்று முதல் இந்தியாவிலிருந்து நேரடி விமானங்கள் கணிசமாக இயக்கப்பட்டது. நேற்று இந்தியாவிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து விமானங்களில் பயணிகள் நேரடியாக குவைத்திற்கு வந்தனர். கடந்த திங்கட்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்திய தூதர் குவைத்திற்கு வரும் புதன்கிழமையிலிருந்து நேரடி விமானங்கள் இயங்கும் என தெரிவித்திருந்தார். அதன்படி வரும் காலங்களில் அதிகமான விமானங்கள் இயக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக தற்போது அதிகமாக உள்ள விமான டிக்கெட்டின் விலை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் கட்டணம் கணிசமாக குறைப்பதாக அறிவித்துள்ளது. கொச்சி மற்றும் கோழிக்கோடிலிருந்து 245 தினார்கள் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் இதன் இருக்கைகள் மிக விரைவாக விற்று தீர்ந்தன. எனவே அவசர தேவை இல்லாதவர்கள் இன்னும் 2 வாரங்கள் காத்திருந்து திரும்பினால் டிக்கெட் விலை குறைந்த விலையில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து டிஜிசிஏ தனது செய்திக்குறிப்பில் தினமும் இந்தியாவிலிருந்து குறைந்தது 5 நேரடி விமானங்கள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதேபோல ஈஜிப்திலிருந்து வரும் நேரடி விமானங்களின் பயண கட்டணம் 500 தினார்களாக இருந்த நிலையில் தற்போது அது 350 முதல் 370 குறைந்துள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவில் 18 வயதிற்கு கீழே உள்ள பயணிகள் தடுப்பூசி எடுத்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர்கள் குவைத் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். எனினும் அவர்கள் நாட்டிற்குள் நுழையும் போது தாங்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்வோம் என்று உறுதிமொழியை அளிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு தேவையை பொறுத்து கட்டாய தன்மைப்படுத்துதல் மற்றும் வீட்டு தன்மைப்படுத்துதல் ஆகியவை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் ருமைதியா பகுதியில் உள்ள மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழுள்ள வீட்டு பணியாளர்கள் அலுவலகத்தில் புகார் அளிக்க இந்திய வீட்டு பணியாளர்களுக்கு இந்திய தூதரக அதிகாரிகளின் சேவை கிடைக்கிறது. எந்த நேரத்திலும் நீங்கள் பின்வரும் வாட்ஸ்அப் நம்பரான 6550017 தொடர்பு கொள்ளலாம் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. குவைத் பள்ளிக்கல்வித்துறை இந்த ஆண்டுக்கான கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் இந்த கல்வி ஆண்டு துவங்குவதாக அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து 30 ஜனவரி 2022 அன்று முதல் 10 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த கல்வியாண்டின் இறுதி தேர்வு ரம்ஜான் பண்டிகை விடுமுறை கழிந்த பின்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் மனிதவள மேம்பாட்டு பற்றிய குழுவின் கூட்டம் இந்திய அரசிற்கும் குவைத் அரசிற்கும் இடையே நேற்று நடந்தது. இதில் 2 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இதில் குவைத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய உரிமைகள் பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த கூட்டம் கடைசியாக 2018 நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வரும் செப்டம்பர் 12 குவைத் இந்திய தூதரகத்தின் நடைபெற இருக்கும் நீட் தேர்வை பற்றி இந்திய தூதரகம் 18 வகையான விளக்கங்களை வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் செப்டம்பர் 9 மற்றும் 12 இந்திய தூதரகம் பொதுமக்களின் சேவை வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளது. அவசர நிலை தூதரக சேவைகள் மட்டுமே இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் சபா அல் அஹமத் பகுதியில் சிறுவர்கள் கார்களை இயக்கிய வெளியான காணொலியை அடுத்து அந்த காரை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து அந்த சிறுவர்களின் பெற்றோர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். குவைத்தில் பெண்கள் கூடிய விரைவில் இராணுவத்தில் பணியாற்ற உள்ளதாக குவைத் இராணுவத்தின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காவல்துறையில் பெண்கள் பணியாற்றி வரும் நிலையில் இராணுவத்திலும் பணியாற்ற உள்ளனர்.
இலங்கை தூதரகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கீழே குறிப்பிட்டுள்ள விண்ணப்பங்கள் தொடர்பான புதிய பாஸ்போர்ட்டுகள் மட்டுமே தூதரகத்திற்கு வந்துள்ளதாகவும், அதை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் மஞ்சள் ரசீது மற்றும் தங்களுடைய சொந்த பாஸ்போர்ட்டை அலுவலக நாட்களில் காலை 8:30 முதல் 12:30 கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்களிடம் தற்காலிக பாஸ்போர்ட் இருந்தால் அதையும் கொண்டு வர வேண்டும். குழந்தைகளின் பாஸ்போர்ட் பெற வேண்டும் நபர்கள் தாய் மற்றும் தந்தையின் பாஸ்போர்ட் மற்றும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் மஞ்சள் ரசீது கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே குழந்தைக்கு பாஸ்போர்ட் இருந்தால் அதையும் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளது. பாஸ்போர்ட்டுகளை உரிமையாளர்களிடம் மட்டுமே நேரடியாக வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளது. COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 83 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 1737 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 242.13 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 649.35 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 100 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 750 ஃபில்ஸ். ஜிசிசி மற்றும் உலக முக்கிய செய்திகள். வளைகுடா புள்ளியியல் மையம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி கொரோனா தொடர்நிலை முன்னேற்றத்தின் அடிப்படையில் குவைத் 71 புதிய தொற்றுகளை பதிவு செய்த நிலையில் ஜிசிசி நாடுகளில் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. அபுதாபி அரசு குவைத்திலிருந்து செல்லும் பயணிகளுக்கு கட்டாய தன்மைப்படுத்துதலிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. நேற்று அந்த அரசு இந்தியா போன்ற பல நாடுகளை தனது கிரீன் லிஸ்ட் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் வெளியிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து பொதுமக்களை வெளியேற்ற உதவிய நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா நன்றி தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் ஃபைசர் தடுப்பூசியின் 3வது பூஸ்டர் டோஸை மக்களுக்கு அளிப்பது குறித்து ஆராய்ந்து வருகிறது. இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் நிபா வைரஸால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 12 வயது சிறுவன் இருந்த நிலையில் மேலும் 12 நபர்கள் பாதிப்படைந்துள்ளனர். இந்த வைரஸ் அதிவேகமாக பரவும் நிலையில் 3-4 நபர்களுக்கு பரவக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.